அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் விருச்சகம் ராசிக்கு 2023 எப்படி இருக்கும், புத்தாண்டு ராசி பலன் பார்க்கலாம். இது ஒரு பொது பலன் மட்டுமே. இப்போது 2023 பொறுத்தவரையிலும் சில பேருக்குலாம் ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு 4 இடத்துல சனி வரப்போகிறாரு, ஜனவரி மாதம் 17 வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் மாதம் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 4 பாவகத்தில் வராரு. அதே போல் குருவோட மாற்றம், குரு 5 பாவகத்தில் இருந்தவர் 6 பாவகத்துக்கு வராரு. என்ன நடக்கும், 6 வந்து ஏற்கனவே ராகு இருக்கிறாரு, ராகு மேலே குரு போக போகிறாரு, அப்போ என்ன பாதிப்புகள் வருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு மாற்றம் ஏற்படும். 2023 பொறுத்தவரையிலும் பொது பலனாக சொல்லணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் ஒரு இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக சில பேருக்குலாம் வேலை மாற்றம் கூட ஏற்படும். அது வந்து தொலைதூர பயணம் போகிறீங்க, ஊர் விட்டு ஊர் வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான விசாலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மொத்தத்தில் வேலை தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அது வந்து மாற்றம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலையிலிருந்து வந்த 2022 டார்ச்சர், சக பணியாளர்களால் டார்ச்சர் ஒரு பக்கம் சில பேருக்கு, சில பேருக்கு மேலதிகாரிகளுடைய டார்ச்சர், ஒரு குடைச்சலான ஒரு சூழ்நிலை, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு குறையும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் 4 இடத்துல சனி வர்றதுனால உங்களுக்கு 2023 பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். வேலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அப்கிரேட் ஆகுவீங்க, அதே போல் அதுக்கான சேலரியும் உங்களுக்கு ஊதியமும் கிடைக்கும், அலைச்சலும் பயணமும் இருக்கும், உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். அந்த உடல்நல விஷயத்தில் கவனமாக இருந்துங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தாயாரின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மேலும் வீடு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும், அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். குரு 6 பாவகத்துக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு போகிறதுனால ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராகு குரு சேர்க்கை இருக்கிறதுனால கடன் கேட்டிங்கன்னா கடனும் கிடைக்கும், கடனுடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் வந்து தேவைக்கு மீறி நீங்கள் வாங்கினீங்கன்னா கடனுடைய அழுத்தங்களும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. ஏற்கனவே கடன்பட்டு தான் இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு கடனா அப்படின்னாக்க சில பேர் அந்த பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். இந்த ராகு குரு சேர்க்கை 6 பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்போ அல்லது நீங்கள் அவர்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்போ ஏற்படும், சத்ரு ஜெயம் ஏற்படும். போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னாக்க அரசு பணிக்காக போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசு பணி கிடைக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. மேலும் வந்து வேலை இல்லாதவர்கள் வேலையை விட்டவர்கள் அவர்களெல்லாம் கண்டிப்பாக ஒரு வேலை கிடைச்சே தீரும், வேலை வாய்ப்பு அமையும். அது ஒரு பயணத்தோடு அல்லது ஒரு டெய்லி ட்ராவல் பண்ணி போய் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த வேலை வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 2023 முக்கியமாக இந்த விருச்சிக ராசிக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கடந்த காலங்களில், குறிப்பாக 2022 சரி 21 சரி, ஃபேமிலி லைஃப்பில் ஒரு கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணிவரால் கருத்து வேறுபாடு இல்லைன்னா கூட, அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளால் ஒரு டென்ஷனுக்கு ஆளாகியிருப்பீங்க, அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு குறையும் மேக்சிமம். ஒன்று வந்து நீங்கள் வந்து வெளியில் போய் வாழக்கூடிய சூழ்நிலை, வேறு இடத்துல அல்லது வேறு வீடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது தனியாக போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் சில பேருக்கெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த ஒரு மன வருத்தங்கள் அல்லது அவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணி டென்ஷனான காலகட்டம்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து குறைவாக தான் இருக்கும். 2023 பொறுத்தவரை பெருசாக பிள்ளைகளால் உங்களுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் வந்து தசாபுக்தியும் உங்களுக்கு நல்லா நடக்கும் பட்சத்தில் வரப்போகிற 2023 வந்து பொறுத்தவரையிலும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கூட பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் இருக்காது, சண்டை இல்லாமல் இருப்பீங்க ஓரளவுக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். சப்போஸ் உங்கள் சுய ஜாதகப்படி ஏதாவது தோஷங்கள் இந்த மாதிரி கலசர தோஷங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகி அதை செக் பண்ணீங்க. அதே போல் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, பணம் சம்பாரிச்சிருந்தீங்கன்னா கூட ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஆகிருக்கும், பிள்ளைகள் தொடர்பாக வீடு சொத்து சம்பந்தமாக நிறைய விரயங்களாக இருக்கும், மருத்துவ செலவுகள் ஆகிருக்கும். அதனால் தொழிலும் ஒரு தேக்க நிலையில் தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தொழில் தேக்கங்கள் மாறும் கண்டிப்பாக. இந்த விருச்சகம் ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த 4 இடத்துல வரக்கூடிய சனி பகவானால் வீடு சொத்து வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 6 பாவகத்தில் குரு வராரு, அப்போது வீட்டுக்கடன் வாகனக்கடன் இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த நேரத்தில் கடன் கேட்டிங்கன்னா கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை வந்து இப்படி தான் சுப கடனாக வாங்குவீங்க, வீடு சொத்து வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு. குறைந்தபட்சம் சில பேருக்கெல்லாம் வீடு மாற்றம் ஏற்படும்,
குறைந்தபட்சம் ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருக்கீங்கன்னாக்க ஒரு வீடு மாற்றம் ஏற்படுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில். அதே போல் பயணங்களும் அலைச்சல்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். திடீர் பயணங்கள், திடீர்னு வெளிநாட்டுக்கு போவீங்க, அல்லது வெளியூருக்கு போகிறதுக்கு, அல்லது வந்து ஒரு வெளி மாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணுறது, ஏதோ ஒரு வகையில் ஒரு ட்ராவலிங் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தேவையற்ற பயணங்கள் எதுன்னு பார்த்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும், உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்ற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாயாரின் உடல்நலங்களில் கவனம் செலுத்திக்கணும், தாய் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க விருச்சக ராசிக்கு இந்த 2023 பொறுத்தவரையிலும் தொழில் ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு, இதுக்கு மேலே ஒரு பெரிய கஷ்டம் வராது. அந்த அர்த்தாஷ்டம சனியாகவே இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் கூடுதல் ஒர்க் ப்ரெஷர், வேலை சுமை இதெல்லாம் இருக்குமோ தவிர, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஊதியமும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலத்தில் வந்து அடிக்கடி உடல்நல பாதிப்பால் கல்வியில் கவனமின்மை, கவனக்குறைவுகள்லாம் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலம் கல்வியில் ஒரு நல்ல வரப்போகிற ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பொதுத்தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. நீங்கள் விரும்பிய கோர்ஸில் கூட அடுத்த வருஷம் பொறுத்தவரை நீங்கள் சேரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து மாணவர்கள்லாம் வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு படிப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த சேனல் மூலம் பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.